புனித ஹங்கேரி ஸ்டீஃபன். ஹங்கேரி தலைநகரில் 977 பிறந்தார். பெற்றோர் நல்ல கல்வி அளித்தனர். ஸ்டீஃபன் தந்தை இறந்த பின் ஆட்சியாளர் ஆனார். இவருக்கு கீழிருந்த பகுதிகளை எல்லாம் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்தார். இவர் எந்த ஏழைக்கும் உதவி செய்வதை மறக்கக்கூடாது என உறுதியாக கொண்டார். இவருக்கு கீழிருந்தவர்கள் களவு, விபச்சாரம், தீமைகளால் பிடிபட்டோரை கடுமையாக தண்டித்தார். யுத்தங்களை தேவையில்லாமல் தொடங்க விரும்பாதவர். 1000வது ஆண்டில் திருத்தந்தை 2 சில்வெஸ்டரால் முடிசூட்டப்பட்டு அரசராக அபிஷேகம் செய்யப்பட்டார். இது மக்களால் விரும்பி கேட்டுக்கொள்ளப்பட்டது. 1038 இவர் இறந்த பின்பு அரசர் ஸ்டீஃபன் ஹங்கேரியின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். இந்த புனிதருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு குடும்பமும் இன்று யுத்த பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இரத்த உறவுகளுக்கு இடையே யுத்தங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் அமைதியும் நிம்மதியும் நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிலைக்க இந்த புனிதர் வழியாக வரம் வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.